தீரன் படம் முடிச்சதுக்கப்புறமா வந்து கோயம்புத்தூர் எஸ்பியா மூர்த்தி சார் பண்ணுறாங்க, அவங்களுக்கு குரல் வந்து சார் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு பொதுமக்கள் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறோம், டாக்ஸ் கட்டுறோம் அது சம்மந்தமாக அது சார் தனியான விஷயம், ஆனால் வந்து நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும், அடிக்கிறதே கஷ்டமாக இருந்துச்சு, அப்போ வந்து போலீஸ் அதிகாரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம், நான் அப்ரே பண்ண நிறையா இருந்தால் அவங்க வீட்டுக்கு போயிடுவேன், ஒன்றுமே இல்லை அந்த வீட்டில் அவருக்கு நல்ல 4 மணிக்கு வந்தால் தான் 6 மணிக்கு கிளம்பி போயிடுவேன், ஸோ எந்நேரமும் பணியிலேயே இருக்கிறவங்க அவங்க குடும்பம் நல்லா இருந்தால்தான் அவங்களுக்கு நிம்மதியாக நல்லா செய்ய முடியும், அவங்க பனிச்சுமை ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கோம், ரோட்டில் அவங்க வந்து ஜீப்லேயே உட்காந்து சாப்பிட்றத பார்க்குறோம், நைட்டு 12 மணிக்கு 1 மணி ஆனாலும் அவங்க ரோட்டில் நல்லா ஜாஸ்தி இருக்கிறத பார்க்குறோம், இந்த படம் பிடிச்சதுக்கப்புறமா ஒரு நாள் நைட் நாங்கள் வீட்டில் நானும் என் ஒய்ஃபுக்கு அவங்க குழந்தை தூங்க வச்சுட்டு இருக்கும்போது ஒய்ஃப் கேட்டாங்க நைட் அவங்க போயிட்டு இருக்காங்க சாப்பிட்டுப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க 12 மணிக்கு, ஸோ நம்ம அந்த மாதிரி நம்மளை பாதுகாக்கிறவங்களுக்கு நாம் எவ்வளோ நினச்சி பார்க்குறோமா அட்லீஸ்ட் அவங்க செய்கிற வேலையை நினச்சி பார்க்குறோமா அப்படின்னு பண்ணும்போது நிச்சயமாக பொதுமக்களாக நாம் அவங்க குடும்பங்களை பார்த்துட்டு இருக்கு, நிறைய ட்ரஸ்ட் இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும், ஆனால் காவல்துறைக்குன்னு தனியாக ஒரு ட்ரஸ்ட்டே இல்லை அப்படிங்கிறதே எனக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சரியமாக இருக்கு, ஒரு சங்கமாக ஆரம்பிக்க முடியாது அதுக்கான ரூல்ஸ் கிடையாது, பட் ஒரு நலத்திட்டம் செய்கிறதுக்கு ஒரு அறக்கட்டளை இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு, அது நல்லபடியாக இம்மீடியட்டாக சார்லாம் செய்து ஆரம்பித்தாங்க, ட்ரேட் ஆஃபீஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, ஸோ இந்த ட்ரஸ்ட் வந்து இப்போ இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கும் தேடான ஆஃபீஸர்ஸ்க்கும் குடும்பங்களே பார்த்துக்கிற ஒரு அரணாக இருக்கணும், அதுக்கு பொதுமக்கள் அதை கான்ட்ரிபியூட் பண்ணி அதை பார்த்துக்கிற விஷயமா இருக்கணும், அவங்க நம்மளை பார்த்துக்கிறாங்க நாம் அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆரம்பம் தான் அது. ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் இதுல பாத்தீங்கன்னா வந்து நான் வெளிநாட்டுல பாக்குறப்போ வந்து வெள்ளக்கார போலீஸ் இருக்காங்க நல்லா சிரிச்சு பேசுவாரு, நம்ம ஊர்ல சிரிச்சு பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க தூங்குறதே இல்லைங்க, அவங்க தூங்கினாதான் அவங்களோட பிரஷர் ஃபர்ஸ்ட் ரிலீவ் ஆகும், இப்போ வந்து அவங்க வந்து கமிஷன் அவங்க பேசும்போது சொன்னாங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் 800 பேருக்கு ஒரு போலீஸ் அதிகாரி இருக்காங்க, அப்படி இருந்துமே இங்க பத்த மாட்டேங்க, ஏன்னா இங்க இருக்கிற ஜனத்தொகைக்கு இன்னும் நிறைய போலீஸ் அதிகாரம் வேணும், ஆனா இவங்க அத்தனை பேருமே தூங்காம வேலை செஞ்சாதான் இங்க விஜிலன்ஸே இருக்குது, ஸோ நிச்சயமா வந்து நம்ம போர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரம் தூக்கமாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது, ஏன்னா ஆல்ரெடி பண்டிகை கிடையாது, தீபாவளி பொங்கல் நாம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், அவங்க வெளியில் இருக்க வேண்டியதா இருக்கு, ஸோ அவங்க குடும்ப வாழ்க்கை அப்படிங்கறது இல்லாம போயிடுது, அப்படிங்கிறப்ப இது எல்லாம் உள்ள கொண்டு வரணும், அவங்க வந்து மனதளவுல எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா பாத்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் இல்லை, எனக்கு நான் நிறைய நான் ஒரு போலீஸ் அதிகாரியா நடிச்சதுனால அதுக்கான ரிசர்ச் பண்ணப்ப நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம் தற்கொலைகள் கூட அதிகமா நடக்குது, நீங்க ஸ்டேஜ்ல கூட குறிப்பிட்டு இருந்தீங்க தற்கொலைகள் பணியில் உள்ள காவலர்கள் தற்கொலை அதிகமா, இது நீங்க பார்த்த வரைக்கும் எதனால இருக்கும் கேட்டிருக்கீங்களா, இதை பத்தி என்ன சொல்றாங்க, நேர்மையா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விலை கொடுக்க முடியாது, அப்படி நேர்மையா இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க ஞாபகமாவது வச்சுக்கிறீங்களா, சீரியஸா கேக்குறேன், ஒரு 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 மிலிட்டரியில ஒருத்தர் இறந்து போறாரு இல்ல ஒரு காவல்துறையில நமக்காக இருந்தவங்க இறந்து போறாங்க, நம்ம அட்லீஸ்ட் அந்த சாவுக்காவது போயிட்டு வரணும், அதாவது ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமா, நம்ம முதல்ல மாறும், நம்ம குற்றம் சொல்றது நெகட்டிவ் மட்டுமே தான் நம்ம பார்த்து பழகிட்டோம், நெகட்டிவா இருக்காங்க லஞ்சம் வாங்குறாங்க அங்க அடிக்கிறாங்க இது பண்றாங்கன்னு நம்ம நெகட்டிவ் மட்டும் சொல்றோம், நல்லா ஒருத்தங்க பண்ண அப்ரிஷியேட் பண்றோம், ஒருத்தர் நல்ல அதிகாரியா இருக்காரு நம்ம அவங்களை அப்ரிஷியேட் பண்றோம் அப்படிங்கறத நாம யோசிக்க வேண்டியதா இருக்கு, நாம நிறைய மாறணும், நாம அவங்களோட பணியை நாம இன்னும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து இல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் தான் வந்து அந்த தற்கொலைக்கான கண்டிப்பா இருக்கும் இல்லையா, நார்மலா இருக்கிற நம்ம மனுஷனுக்கே ஒரு நாள் தகவல் வந்து வேலைக்கு போக முடியல, ஆனா அவங்களுக்கு காரணம் சொல்ல முடியாது, எங்க பாத்ரூம் போவாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க சக்திக்கு பண்றாங்க, அதை தாண்டி அரசாங்கமும் பண்ணணும் மக்களும் பண்ணணும்.